காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற காலத்திலிருந்து விண்வெளி ஆராய்ச்சி, குறிப்பாக சந்திரமண்டலத்தில் வந்து நம்முடைய விண்கலங்கள் வந்து சென்று ஆய்வு செய்யக்கூடிய தொடர் நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியாக சந்திராயன் 1, இப்போ சந்திராயன் 2 அனுப்பப்பட்டு ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தொலைவில் அங்கே போய் அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை அடைய வேண்டிய இடத்தை அடைவதற்கு முன்னால் அவருடைய வந்து கனெக்ஷன் வந்து இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த முயற்சி என்பது பாராட்டுக்குரியது. இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு, இந்திய விஞ்ஞானிகளுக்கு நம்முடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்து கொள்ள வேண்டும். அவர்கள் இதில் வந்து இது வந்து யார் ஆட்சியில் இருக்காங்கங்கிறது பிரச்சனை இல்லை, அது இந்திய நாட்டுக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்கிற முறையில் இந்திய விஞ்ஞானிகளுடைய முயற்சிக்கு நம்முடைய பாராட்டு. அவர்கள் மனம் தளராமல் தொடர்ந்து இதில் வெற்றி பெற அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய பிரார்த்தனை. இல்லை, நாங்குநேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் என்ன பேசப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து இல்லை. பட் இப்போதைக்கு வந்து இப்போ வந்து அந்த பிரச்சனையே இல்லையே, தனியாக நிற்கிறேங்கிற பிரச்சனையே இல்லை. அதாவது நாங்குநேரிங்கிறது அந்த தொகுதியில் ஏற்கனவே வந்து ஒதுக்கீட்டின்படி இடங்கள் பகிர்ந்து கொள்கிற போது காங்கிரஸ் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. காங்கிரஸ் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ வந்து இப்போ எம்பி ஆகிட்டார், வசந்தகுமார் எம்பி ஆனதுனால அந்த ஏற்பட்ட வெற்றிடம் அது காங்கிரஸ் தொகுதி. அது மாதிரி விக்ரவாண்டி வந்து திமுக நின்ற தொகுதி. அதனால் இப்போது தேர்தல் அறிவிக்கப்படும் போது ரெண்டுலேயும் 2 பேர் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நின்ற தொகுதிங்கிறதுனால காங்கிரஸ் நின்ற இடத்துல காங்கிரஸும் திமுக இடத்துல திமுகவும் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் 2 பேர் நிற்கிறேங்கிற பிரச்சனையே கிடையாது. 2 பேரும் ஒரு தொகுதியில் எப்படி நிற்க முடியும்? 2 பேரும் கூட்டணியில் இருக்க முடியாது. திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்குது. ஆக காங்கிரஸ் தனித்து நிற்கிறதோ திமுக தனித்து நிற்கிறோங்கிற பிரச்சனையே கிடையாது. இந்த கூட்டணி தொடர்கிறது. யார் நிற்கிறேங்கிறத 2 தலைமையும் பேசி, ஏற்கனவே நின்று அடிப்படையில் 2 பேரும் நிற்கணும். அதில் ஏதாவது மாற்றம் வேணும்னா அந்த மாற்றத்துக்கு வந்து தலைவர் ராகுல் காந்தி அல்லது அன்னை சோனியா காந்தி அம்மையார், இங்கே வந்து திமுக தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இவங்க மட்டத்தில் பேசி அந்த 2 தொகுதியில் காங்கிரஸும் திமுகவும் நிற்கிறதா அல்லது ஒரே கட்சி நிற்கிறதா, யார் நிற்கிறது, அப்புறம் வேட்பாளர் யாரெல்லாம், அந்தந்த கட்சிகள் தலைமை முடிவு செய்ய வேண்டிய, மாநிலத்திலையும் முடிவு செய்ய முடியாது. அது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட் வந்து பார்லிமெண்ட்ரி போர்டு டெல்லியில் தான் முடிவு பண்ணணும். உள்ளாட்சி தேர்தல் தான் மாநில தலைவரோ மாநில கமிட்டியோ முடிவு பண்ண முடியும். இது சட்டமன்ற தேர்தலுங்கிறதுனால டெல்லியில் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதனால் டெல்லியில் தான் அது முடிவாகும் அல்லது காங்கிரஸ் தலைமை தான் அதை முடிவு செய்யும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நாங்குநேரியில் காங்கிரஸ் தனித்து போட்டிங்கிறது கிடையாது. இல்லை, இது 2 பேருக்கும் முடிச்சு போடுறீங்க அனாவசியமாக. அவர் வந்து 2 பேரும் வந்து இவர் வந்து இவருடைய சும்மா அபிப்பிராயம் மாதிரி கேட்டிருக்கலாம். காங்கிரஸ் பலமாக இருக்கா, காங்கிரஸ் ஆய்வு பண்ணுற அந்த நோக்கத்தில் வந்து காங்கிரஸ் தனியாகனா எவ்வளோ ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து அந்த தொகுதியில் நாங்குநேரியிலே கூட்டம் நடந்ததுனால காங்கிரஸினுடைய வலு என்ன பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை கேட்டிருக்கலாம். அது வந்து அதுக்கு தனியாக போகிறதுன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஒன்று, தனியாகவும் போகாது, கூட்டணியில் இருக்கும், அதனால் தனியாக நிற்கிற பிரச்சனை கிடையாது. சிபி ராதாகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அந்த நிகழ்ச்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் அவர் கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அப்படி பேசுகிற போது ஒரு சபை நாகரிகம் கருதி அங்கே இருக்கிற திமுகவினுடைய தலைவரை பாராட்டி பேசியிருக்காரு. அதுவும் என்ன, எலெக்ஷனில் வந்து பிஜேபி தோற்கடிக்கப்பட்டுங்கிறது உண்மைதானே, அந்த உண்மையை ஒத்துக்கொண்டு பேசியிருக்காரு அவ்வளோதான். அதனால் அவர் அது ஒரு பெரிய சிபி ராதாகிருஷ்ணன் செய்த பாவமான செயல்னு பிஜேபிக்காரங்க கருத வேண்டியதில்லை.
நடந்ததை தானே சொல்லியிருக்காரு, உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ஓகே, நன்றி நன்றி.